வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இது உங்கள் ஆன்மீக தகவலுக்கான சேனல். அம்மன் கோவிலில் சாமி கும்பிடும் போது அகல் விளக்கில் என் மகளின் ஆடை தீப்பிடித்து விட்டது, இதனால் பாதிப்பு ஏற்படுமா? இந்த மாதிரியான ஒரு பயம் நமக்கு ஏற்படுங்க. இதுக்கான விளக்கம் என்ன? இதனால் பாதிப்பு ஏற்படுமா? அப்படி பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் ஆல் இன் ஒன் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க, இல்லை வேறு எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் சரிங்க, சாமி கும்பிடும்போது அங்கே இருக்கக்கூடிய விளக்கில் நம்மளுடைய துணி வந்து தீப்பிடிச்சிடுது, இல்லை நம்ம கூட வந்தவங்களுடைய துணி வந்து தீப்பிடிச்சிது அப்படின்னா, இந்த மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம மெயினாக இது நடந்துச்சுனாலே பயப்படுவோம், ரொம்ப கவலைப்படுவோம். இந்த மாதிரி நடந்தால் நம்ம லைஃப்பில் ஏதாவது கஷ்டம் வருமா, பிரச்சனை வருமா, குடும்பத்தில் மனஸ்தாபம் வருமா அப்படின்னு வருவோம் நினைப்போம். இந்த மாதிரி நடந்தால் கவலையே நீங்கள் பட வேணாங்க. இது வந்து நம்மளுடைய கவனக்குறைவினால் வந்து ஏற்படுறது தான். இனிமேட்டு நம்ம வந்து கவனத்தோடு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செயல்கள் வந்து நடக்காது. நீங்கள் மனதளவில் எனக்கு இப்படி வந்து நடந்துருச்சே, ஏதாவது என் வாழ்க்கை வந்து கஷ்டம் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யோசனையே உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனையை அடுத்தடுத்து கொண்டுட்டு வந்துடும், ஏதாவது ஒரு வேதனையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் வந்து எதை பற்றி யோசிக்க வேணாம், தெரியாமல் பட்டிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அடுத்து உங்கள் வேலையை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. எந்த வித பாதிப்புமே ஏற்படாது. நீங்கள் வந்து மனதளவில் குழப்பத்தில் இருக்கீங்க, மனதளவில் நீங்கள் உலட்டிட்டு இது நடந்துருமா இது நடந்துருமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தே தீரும். அதனால இப்படி ஒரு விஷயம் நடந்ததவே நீங்கள் மறந்துட்டு அடுத்து உங்களுடைய வேலைகள் என்னவோ அதை மட்டும் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் லைஃப்பில் எப்போதும் போல் நார்மலாக தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கும். ஒரு இப்போ இந்த மாதிரி நடந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட அது எப்போது வரதா இருக்கும். அப்படி வந்தால் கூட நம்ம என்ன நினச்சிப்போம், கோவிலில் இப்படி நடந்துச்சே, தீ பிடிச்சிருச்சே நம்ம ட்ரெஸ்ஸு, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருதோ அப்படின்னு நினைப்போம். அப்படி நினச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, அடுத்து அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, தெரியாமல் இது ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போன்று ஏதும் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.